தேனி கலெக்டர் அலுவலக கூட்ட அரங்கில் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் இணையதளத்தில் பதிவேற்றம் குறித்த பயிற்சி வகுப்பு கலெக்டர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வது குறித்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொடர்பு அலுவலர்கள் மற்றும் கணினி இயக்குபவர்களுக்கான பயிற்சி வகுப்பு மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. பெண் கல்வியை ஊக்கப்படுத்தும் வகையில் புதுமை பெண் திட்டத்தினை அரசு செயல்படுத்தி வருகிறது. திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் சான்றிதழ் படிப்பு, பட்டய படிப்பு, பட்டப்படிப்பு, தொழிற்கல்வி ஆகியவற்றில் இடைநின்றல் இன்றி கல்வி பயின்று முடிக்கும் வரை மாதம் 1000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வரும் திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் முதல் கட்ட முகாம் வருகின்ற 11ஆம் தேதி மற்றும் 2ஆம் கட்ட முகாம் வருகின்ற 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் மூலம் பயிற்சி பெற்ற முதன்மை பயிற்சியாளர்கள் மூலம் புதுமை பெண் இணையதளத்தில் கல்வி நிறுவனங்களின் தொடர்பு அலுவலர்கள் வாயிலாக விண்ணப்பிக்கும் முறை குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. விண்ணப்பத்தினை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இதுவரை செய்ய கலெக்டர் அறிவித்துள்ளார்.